ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஏப்லோ ஹெச்டி கனடா சேனல். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து வீடியோவை பாருங்க. லிப்ரா ப்ரொடக்ஷன் தயாரிப்புல சாந்தனு பாக்யராஜ், அதுல்ய ரவி, பாக்யராஜ், ஊர்வசி ஆக்டிங்ல வெளிவரப்போற படம் முருங்கக்காய் சிப்ஸ். இந்த படத்துல ஏற்கனவே ஒரு மெலடி சாங் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பு கிடைச்சது. டாக்லெஸ் ஒர்க் மோருங்கிற சாங்கோட லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆச்சு. சூப்பர் சிங்கர் ஃபேம் ஷிவாங்கி அண்ட் சாம் விஷால் இந்த சாங்க பாடியிருக்காங்க. பெப்பி சாங்கான டாக்லெஸ் ஒர்க் மோர் சாங்கோட வீடியோ சாங் நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இனிமேல் நாம் போற ரோட்ல லேடி போலீஸ் செக்யூரிட்டியா ஈடுபட வேண்டாம் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. விஐபிஸ் வரும்போது ரோட்ல 50 அடிக்கு ஒரு போலீஸ் நிப்பாங்க. அப்படி பணியில ஈடுபடுற லேடி போலீஸ் இயற்கை உபாதைகளால கஷ்டப்படுறதை எண்ணி இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்திருக்காங்க. சோ அதனால இனிமேல் லேடி போலீஸ் ஸ்டாஃப்ஸ் கால் கடுக்க நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மிக மிக அவசரம்னு ஒரு படம் இந்த கருத்தை மையப்படுத்தி எடுத்திருந்தாங்க. மிக மிக அவசரம் படத்தோட கனவு பளிச்சிருச்சுன்னே மலையாளம்ல மோகன்லால் மீனா ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன திருஷ்யம் 1 and 2 செம ஹிட் ஆச்சு. இந்த படத்தோட தமிழ் ரீமேக்ல கமல்ஹாசன் அண்ட் கௌதமி பாபநாசம் 1 அப்படிங்கிற பேர்ல எடுத்தாங்க. இந்நிலையில இப்ப பாபநாசம் 2 எடுக்க பிளான் பண்றாங்க. இந்த பார்ட்ல கௌதமி ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருந்தது. இந்த படத்துல கௌதமிக்கு பதிலா மீனாவே ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல தனுஷ், ஐஸ்வர்யா லட்சுமி, ஜேம்ஸ் காஸ்மோ, லால் ஆக்டிங்ல வர 18th அன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக போற படம் ஜகமே தந்திரம். இந்த படத்தை பத்தி கார்த்திக் சுப்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது லண்டன்ல நடக்கிற கதை. ஹீரோ தனுஷ் மதுரையில இருந்து லண்டன் போறாரு. அங்க அவருக்கு நடக்கிற சில இன்ஸ்டன்ஸ் தான் படத்தோட கதை. இந்த படத்துல கான்ட்ரவர்ஷியல் சீன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீசெண்டா ட்விட்டர்ல கிளப் ஹவுஸ் அப்படிங்கிற புது டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த கிளப் ஹவுஸ்ல சிங்கர் சின்மை பத்தி டாக்டர் அரவிந்த் ராஜ் அப்படிங்கிறவர் சின்மை மனநிலை சரியில்லாம காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்ததாகவும், சின்மையோட கரண்ட் மென்டல் ஸ்டேட்டஸ் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு பேசியிருந்தாரு. கடுப்பான சின்மை டாக்டர் அரவிந்த் ராஜ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அரவிந்த் ராஜ் மன்னிப்பு கேட்டும் சின்மை இந்த விஷயத்த லேஸ்ல விடுறதா இல்ல. இதனால சின்மைக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ஏப்ளோ ஹெச்டி கனடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூஸ் பத்தின ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளை வேறொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.